இன்பமான வாழ்வுக்கு இணைய வழி ஆலோசனைகள் என்ற நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம், நான் வைத்தியர் அகஸ்தியரதி லக்ஷ்மிகாந்த். இன்னைக்கு பெண்களின் பிரச்சனையில் இந்த மாதாந்திரம் சரிவர வராத காரணத்தினால் ஏற்படக்கூடிய கதலி மலடு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் வந்து கதலி அப்படின்ற வாழை ஒரு முறை மட்டுமே குலை தள்ளும், அதே மாதிரி ஒரு பெண் ஒரு முறை மட்டுமே குழந்தை தரிப்பாள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்ற பிறகு எப்படி அவள் கதலி மலடாகிறாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவுங்க, இந்த உணவு மாற்றத்தில் ஏற்படக்கூடிய சில விஷயங்களில் உதாரணமாக சோயா, இந்த உணவுகளை எடுக்கும் பொழுது உங்களுடைய ஹார்மோனில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது. உடல் எடை போட்டுட்டிங்கன்னா நிறைய பெண்கள், அதுவும் முக்கியமாக இந்திய பெண்கள், ஒரு குழந்தை பெற்றுட்டாங்கனாலே ரொம்ப உடல் எடை போட்டுடுறாங்க, உடலை வந்து கவனிக்காமல் போயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஏற்படும் போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா, அவங்களுக்கு வந்து மாதாந்திரத்தில் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா, அவங்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டிகள் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கதலி மலடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தைக்கு மேல் அடுத்த குழந்தை தரிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அப்போ இந்த மாதிரி பெண்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, முதலில் உணவில் கவனம் செலுத்த வேண்டும். எந்த உணவுகளையும் சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிட வேண்டும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணிக்கணும். சரி, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. வெள்ளை கோதுமை, இந்த வெள்ளை ப்ளீச்சிங் ஏஜென்ட், அதாவது குளோராக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட் இல்லாத கோதுமையை சாப்பிட வேண்டும். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல கோதுமை இருக்கு இல்லையா, இந்த கோதுமை அரிசியில் ரெண்டு வகையான கோதுமை அரிசி பார்க்கலாம். அது ஒரு கோதுமை அரிசி வந்து இந்த கோழி இதெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ப்ரௌன் கலராக வச்சுருப்பாங்க. இன்னொரு கோதுமை அரிசி வந்து நல்ல தீட்டி மனிதர்களுக்காக வச்சுருப்பாங்க. இந்த தீட்டப்பட்ட கோதுமையை வாங்கவே வாங்காதீங்க. இந்த ப்ரௌனாக இருக்கு இல்லையா, அந்த கோதுமையை வாங்கிட்டு வந்து நல்லா புடச்சி நல்லா கழுவி காய வச்சு அதை மில்லில் எடுத்துகிட்டு போய் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதாங்க கோதுமை மாவு. இதை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாகவே இருக்காதுங்க, ப்ளீச்சிங் ஏஜென்ட் இல்லாத ஒரு கோதுமை மாவு. இந்த மாதிரி கோதுமை மாவை நீங்கள் உணவுகளில் சேர்த்துக்கலாம். அப்போது கடையில் எப்படி சேர்ப்பாங்களா, நிச்சயமாக சேர்க்க மாட்டாங்க. அப்போது கடையில் கொடுக்கக்கூடிய இந்த ரொட்டி வகைகள், பிஸ்கட் வகைகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, காலையில் பசியாற சாப்பிடுவீங்களான்னு கேட்போம். நாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், அவங்களுக்கு வந்து பித்தம் வந்து குறைவாக இருக்கிறது தெரியும். பிரேக்ஃபாஸ்ட் ஒழுங்காக எடுக்க மாட்டிங்களான்னு கேட்டால், இல்லை இல்லை நான் சரியாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டால், ரொட்டி பிஸ்கட். ரொட்டி பிஸ்கட் வந்து நம்மளுடைய வந்து தேசிய உணவு மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் ரொம்ப சுலபமான உணவுங்க. ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்களுக்கு சட்டை சப்பாத்தெல்லாம் சரி பண்ணி வச்சு, இன்னொரு குழந்தை சின்னதாக இருந்தான் அப்படின்னா அவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் கணவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு, இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாமல் போகுது. ஒரு கோப்பியோ கலக்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு ரொட்டியை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய நாள் முடிஞ்சிருச்சு. அதான் சமைச்சிருவோமே கொஞ்ச நேரத்தில், அதோட மத்தியான சாப்பாடு சாப்பிட்றலாம், என்னத்துக்கு தேவையில்லாமல் பசியாற அப்படின்றது ஒரு எண்ணம் என்பது தான் அவங்களுடைய முதலில் அவங்க உடலில் ஏற்படக்கூடிய ஒரு பயங்கரமான ரசாயன மாற்றம். ஸோ முதலில் நம்மளுடைய உணவு வகைகளை சரிப்படுத்த வேண்டும். இரண்டாவது மெடிடேஷன். ரொம்ப அமைதியாக ஒரு 10-15 நிமிஷமாவது மெடிடேட் பண்ணணும். எங்கெங்க எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. காலையில் எல்லோரும் எழுந்திருக்கிற முன்னுக்கு ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு தாராளமாக ஒரு 15 நிமிஷம் மெடிடேட் பண்ணிங்கன்னா போதும். எனக்கு தியானம் பண்ண தெரியாது, நான் கிளாஸ்க்கெல்லாம் போகணுமா, போக தேவையில்ல. கண்ணை மூடி உங்களுடைய இரு கண்களையும் புருவம் மத்தியில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் போதுமானது. சிலருக்கு முடியாது, தூக்கம் வந்துடும், 2 நிமிஷம் பாருங்கள், அப்புறம் 3-4 நிமிஷம் ஏற்றிக்கிட்டே போகலாம். சூரிய நமஸ்காரம் அற்புதமான விஷயம். வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து குளித்தல் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா, இல்லை வைத்தியருடைய ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்தீர்களால நிச்சயமாக உங்களுக்கு 2வது குழந்தை உண்டு. நன்றி, நமஸ்காரம்.